இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், இதிலிருந்து விடுபடுறதுக்கு எதை தானம் செய்தால் சிறப்பு. கோயிலில் பிரசாதம் வழங்கிறதுக்காக நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னா வாழ்க்கையில் சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நான் சொன்னபடி செய்து வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், இதிலிருந்து விடுபடுறதுக்கு எதை தானம் செய்தால் சிறப்பு. செலவில்லாமல் சின்னதாக குறைஞ்ச செலவில் இதை தானம் செய்தால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான், வீட்டில் சாப்பிடும்போது, அதாவது நைட்டு சாப்பிடும்போது, காலையில் மத்தியானம்லாம் ஆளுக்காளுக்கு வேலையாக போய்டும், நைட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட பழகுங்க. வீட்டில் எல்லோரும் எத்தனை பேர் இருக்கீங்களா, ஒரே டைமத்தில் உட்காந்து சாப்பிட பழகுங்க. குறிப்பாக வந்து டிவியை அணைச்சிட்டு செல்ஃபோனை தள்ளி வச்சுட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட பழகுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய துன்பங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது நிறைய பேருக்கு. அதை தீர்த்துக்கிறதுக்கு பல வழிகள் சொல்லியிருக்கேன்னாலும் இது ஒரு வழி, இது ஒரு அற்புதமான பழங்கால வழி தான். அது என்ன இந்த வழி அப்படின்னா, மந்தார இலைன்னு ஒரு இலை இருக்குது, மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாட்டுக்கு தை இலைன்னு அப்போலாம் நிறைய பேர் இலையை யூஸ் பண்ணுவோம். தை இலைன்னு சொல்லிட்டு ஈக்கு குச்சியிலே தச்சிருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும் அந்த தை இலை, அது அந்த இலை தான், அது மந்தார இலை. அது இப்போ தொன்னையெல்லாம் கூட வருது இல்லையா, கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது தொன்னை இருக்குல்ல, அதுவும் அந்த மந்தார இலையை சார்ந்தது தான் இந்த இலை. இந்த இலையை வந்து கோயிலில் பிரசாதம் வழங்கிறதுக்காக நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னால், நம்மளுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதோடைய வேகத்தை குறைச்சி கொடுக்கும். இன்னும் இந்த இலைக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா, அது இலைன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு மரம், விருட்சம். அந்த இலை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நிறைய பேர் அப்போலாம், இப்போ கிடையாது, அதை அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்லை. வாழையிலையும் குறைச்சிட்டோம், எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் இலைன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கை போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மந்தார இலையில் அந்த அன்னதானங்கள் செய்தோம்னா அத்தனை விசேஷம். வாழைலைங்கிறது நம்ம உட்கார வச்சு சாப்பாடு போடுறது, மந்தார இலையில தான் வச்சு கொடுப்பாங்க அப்போலாம். இப்போவும் தொன்னை அதில் தான் செய்கிறோம்னு வச்சுங்க, அந்த மந்தார இலையை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ வாங்கி கோயிலுங்களில் ஃப்ரீயாக கொடுங்க. அந்த பிரசாதங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு தொன்னையில் வச்சு கொடுக்கல, அது மாதிரி அந்த தொன்னையை கூட வாங்கி கொடுத்துடலாம், நீங்கள் தொன்னையாகவே வாங்கி கொடுத்துடலாம். இப்போ தான் எல்லாம் பிரிண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. அது இது இந்த இலை அத்தனை விசேஷம், தொன்னையும் விசேஷம்தான். இப்படி செய்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை தீக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த விருட்சத்துடைய இலை தானமாக அந்த காலத்தில் வந்து அதை விற்க மாட்டாங்க. அந்த இலை வந்து எப்போ அது அந்த இலையாகி சருக்கு ஆகுதோ அது கோயிலுக்கு தான் கொடுப்பாங்க, அதை வந்து தனிப்பட்ட முறையில் விற்கக்கூடிய. இப்போ வந்து நம்ம வேறு வழி இல்லை, அதை விற்கிறாங்க, நம்ம அதை வாங்கி இப்படி பயன்படுத்தலாம். இதில் அத்தனை சக்திகள் இருக்குது. அதில் ஒரு சாதம் வச்சு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையும் கரைச்சி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த இலையில் வைக்கக்கூடிய சாதத்துக்கும் அந்த புண்ணியத்துக்கும் உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சம்பிரதாயம், பழகாலத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய சம்பிரதாயம். அமர்ந்து சாப்பாடு போட்டால் வாழலை, நின்னபடியே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயும் மந்தார இலையை தான் பயன்படுத்தி அனுகிரகங்கள் பெற்றாங்க. பிரசாதம் பண்ணும்போதே அந்த மந்தார இலையும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தொன்னையாக மாறிடுச்சு அது, அதை நீங்கள் கூட உங்கள் பண சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி தொன்னை வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகளை இது தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னா மந்தார இலை வாங்கி அதில் மடித்து சாதமாக கொடுங்க. அத்தனை யோகத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, முக்கியம் அதுதான். ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அந்த இலையை தானம் பண்ணுறதுனால. இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில சின்ன மாற்றங்கள் ஏற்படும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940045
3 5 9 0 7 3 3 9 5 8 1 6 6 6